அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, MT4 சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த மந்தோட டார்கெட் என்ன, க்ரூடாயில், பேங்க் நிஃப்டி, நேச்சுரல் கேஸ் எப்படி ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு 1 lakh எபவ் எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நியூ நம்பரில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, இது நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே மார்னிங் லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கடுத்து ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் மார்னிங் நம்ம என்ன சொன்னோமோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு 6000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதுலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 20,000 எபவ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் வாலட்டிலிட்டி மார்க்கெட் அதிகமாக இருந்தனால மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தாச்சு, பெரிய என்ட்ரி எடுக்க முடியல. சரி, இந்த வந்து இந்த மந்தில் நம்ம வந்து 1 lakh எப்படி ஏர்ன் பண்ணுறது, எதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், மூணு இண்டிகேட்டரை வச்சு என்ட்ரி எடுக்கிறோம் வித் ஸ்டாப் லாஸ் 2000லேருந்து ஒரு 3000. ப்ராஃபிட் வந்தால் அன்லிமிட்டட் டார்கெட். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா MT4 சார்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி மிகப்பெரிய அளவில் மீண்டும் நம்ம சொல்கிறோம், நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 டேஸில் 1 lakh கம்பல்சரி ஏர்ன் பண்ணிடலாம். அதுக்கான கான்ஃபிடென்ட் வீடியோவாக தான் நம்ம இதை பார்க்குறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு க்ரூடாயில் நம்ம பார்த்துக்கலாம். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு எப்படி சார் இருக்குது, ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்ட், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா. இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் டவுனில் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருந்தது. நம்ம மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஜஸ்ட் வாட்ச், ட்ரேடிங்கே பண்ண வேணாம், இன்றைக்கி வாட்ச் மட்டும் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட்டாக 9000 பிரேக் அவுட் ஆகிடுச்சு சரிங்களா. மீண்டும் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நாளை நெக்ஸ்ட் வீக்கில் 9040க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் 9700 வரைக்கும் நம்ம டார்கெட் கம்பல்சரி அச்சீவ் பண்ணிடலாம் சரிங்களா. அதுக்கு டேக் டைம், பொறுமையாக இருக்கணும், வாய்ப்பு கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். அது என்ன கரெக்டான இடத்துல என்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மண்டே நம்ம வந்து ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு ஆல்மோஸ்ட் க்ரீனு, இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்குது, எக்ஸ்ட்ரானரி பையிங் ஸ்ட்ரென்த் அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9020க்கு மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 9120, செகண்ட் டார்கெட் 9240 சொல்லியிருந்தோம். அந்த டார்கெட் அச்சீவ் சரிங்களா. வீக்லி ஒன் டைம் தான் நம்மளுக்கு டார்கெட் 200% அச்சீவ் பண்ணலாம், மினிமம் 20,000லேருந்து 25,000 சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அது ஏறினதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் போன மார்க்கெட்டில் எனக்கு டவுன் ஆகி மீண்டும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் நம்ம என்ட்ரி எடுக்கலாமானா எடுக்க முடியாது சரிங்களா. ஏன்னா ADX சப்போர்ட் பண்ணல, ரெண்டாவது பியூர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். இப்போ மீண்டும் நம்ம சொல்கிறோம், மேபி நாளை நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒன்லி பைக்கு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு எதுக்கு மேலே பை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 9120 பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாவே ஃபுல்லாக அப் ட்ரெண்டு தான், மீண்டும் இறங்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சரிங்களா. அப்போ 9120க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் நம்ம நல்ல ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சான்ஸ் எடுத்தோம், ஆனால் இந்த இடத்துல ADX சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா ADX-ஓட சப்போர்ட் இல்லை, அதனால தான் டவுன் ஆயிடுச்சு. நம்ம மினிமம் லாஸ்லேயே வெளியில் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு 2000லேருந்து 3000ல. இது வந்து ரேஞ்ச் போனில் தான் ட்ரேட் ஆகும், இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேணாம் சரிங்களா. ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், நாளைக்கு நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸில் எப்படி இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஆல்மோஸ்ட்டு பையிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 1 hour டெய்லியில் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து 15 minutes வருவோம். 15 minutes என்ன சார் இருக்குது, இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம், நேற்று வந்து ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம், எதுக்கு மேலே 666க்கு மேலே பை சான்ஸு, டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 77-80 வரைக்கும் போயிடுச்சு, நேற்று டார்கெட் அச்சீவ்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகி இப்போ ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ், ஈவினிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம், 690க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. அதிக வால்டிலிட்டி, ஏன்னா இன்றைக்கி இன்வென்ட்ரி பேஸ்டு அப்படின்றதுனால இன்றைக்கி இதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம், கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் சரிங்களா.
நம்மளோட டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம், 690 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 717 வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் ஒன்லி பை சான்ஸ், குடாயிலும் பை சான்ஸ் தான், நேச்சுரல் கேஸும் பை சான்ஸ் தான். எவ்ரி ட்ரேட் கீப் ஸ்டாப்லாஸ், பொசிஷன் பண்ணவே கூடாது, ஒன்லி இன்ட்ராடே, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எதனால் நம்ம என்ட்ரி எடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ 1 hourல தான் நம்ம மெயினாக பார்க்குறது, இல்லைனா டெய்லியில் நம்ம பார்ப்போம். மார்க்கெட் பிரிஸ்னால் டெய்லி, MT4 சார்ட்னா 1 hour. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம், ஆல்மோஸ்ட் 34800 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36200 வரைக்கும் டார்கெட் நிற்காமல் ஒரு 4 நாளில் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2-3 நாளில் டார்கெட் அச்சீவ்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ADX ஓட சேர்ந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா. இதில் எது ADX ஏதாவது இருக்கா, இல்லை. பையிங் சென்ட் இருக்கா, இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போன் மார்க்கெட், இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறத விட ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லது. எதனாலனா நம்மளுக்கு ப்ரீமியம் குறைஞ்சிரும், சரிங்களா. நம்ம என்னதான் கால் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்குறோம் ஆல்மோஸ்ட்டு, ஆனால் ப்ரீமியம் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ADX-ஓட சென்ட்டு இங்கே எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது அந்த ப்ளூ லைனோட க்ரீன் லைன், அதே மாதிரி இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100% நாளைக்கு பைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மளோட டார்கெட் என்ன, 36200 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 39000, சரிங்களா. நீங்கள் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடுறேன்னா கம்பல்சரி டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம், சரிங்களா. அதுக்கு நாளைக்கு மார்னிங் வீடியோ பாருங்கள், மேபி 200% நாளைக்கு கேப் அப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த் எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா. இப்போ 34800 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் 32000, சரிங்களா. அப்போ 32000 புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இதனால தான் நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணல, குரூடாயில் ஜஸ்ட் வாட்ச், நேச்சுரல் கேஸு அதிக ஃப்ளக்சுவேஷன்னால ஜஸ்ட் வாட்ச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பையில் தான் இருக்குது, செல்லுக்கு வாய்ப்புகள் குறைவாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோடு ட்ரேட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. நம்மளோட சேனலில் 1 month வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நம்ம அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்டு. என்ட்ரி எடுத்துட்டோமா கீப் ஸ்டாப்லாஸ் 2000, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2000 ஒரு 3000 கூட வச்சுக்கலாம். ஆனால் கரெக்டான இந்த ADX-ஐ சப்போர்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நெகட்டிவ் கீழே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு என்ட்ரி மூவ்மெண்ட் இருக்குது, நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோமா, இல்லை. அப்போ நம்ம எடுக்கிற இடத்துலருந்து நெகட்டிவ் வரக்கூடாது, சரிங்களா. அப்போ 35800 மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாலே நம்ம பை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 36200 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 3000 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து டெய்லியுமே ப்ராஃபிட் பண்ணி லைவாக டெக்னிக்கல் கிளாஸஸ் எடுத்து லைவ் ப்ராஃபிட் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். காரணம் என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்றதுக்காகத்தான், சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர்கள் வந்து நீங்கள் சேனல் பார்க்குறீங்க பட் லைக் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள், இன்னொருத்தருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு பண்ணுறதே இல்லை, நிறைய லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கற்றுக்கிறத வராங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க டெக்னிக்கல்னால் என்ன, பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம், பொறுமையாக ட்ரேட் பண்ணோம், வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப பண்ணணும். எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, விட்ட லாஸை நம்ம பிடிக்கணும், எக்காரணத்து கொண்டும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை பார்த்ததுமே நம்ம புக் பண்ணிவோம், அதே லாஸ் ஆச்சு அப்படின்னா வந்துடும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ இந்த மாதிரி சைட் வேஸில் ட்ரேட் ஆகிறப்ப ஆப்ஷன்ஸ் வந்து 0 ஆகி போயிடும். அப்போ அந்த மாதிரி நம்ம அதுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நம்ம கொடுக்கவே கூடாது. என்ட்ரி எடுத்தோமா பீஸ்ஃபுல்லாக எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் 2000. மீண்டும் மட்டுமல்ல சந்திப்போம், வாழ்த்துக்கள், நன்றி.